இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசலான்னு வந்திருக்கேங்க. எங்கே யாரை பார்த்தாலும் எதை பேசுகிறோமோ இல்லையோ எல்லார் பேச்சுலையும் இது வந்துடுது. படுத்தோடனே தூக்கம் வர மாட்டேங்குதே, ரொம்ப லேட் ஆகிடுது தூங்குறதுக்கு, அதனால் காலைல லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எல்லா விஷயமே லேட் ஆகிடு அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லார் நடுவுலையும் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் ஒரு சின்ன சின்ன டிப் மாரி ஃபாலோ பண்ணி அதை சால்வ் பண்ணேன். சரி, நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். வாங்க நம்ம வந்து டிப் என்னான்னு போய் பார்த்துடலாம். நம்ம கூடயே ஒரு தொல்லையை தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்ல, அந்த தொல்லையை தூக்கி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தனியாக வச்சுட்டாலே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதில் மெயின் இந்த தூக்கம் ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடுங்க. இது வரைக்கும் சொன்னதுலேயே அது என்னான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தாங்க அந்த மொபைல் ஃபோனு. நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த மொபைல் ஃபோனை தூக்கி வேற எங்கேயாவது வச்சுட்டு ஒரு 1 ஹவர் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இல்லை எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இல்லை வெளியில் நின்று நல்லா காற்று வாங்கிட்டு ரிலாக்ஸாக வந்து படுங்களேன். படுத்த கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தூங்கிடுவோம். அதே விட்டுட்டு 10 மணிக்கு நம்ம தூங்குறோன்னா 10:05 வரையும் அந்த மொபைல்குள்ளே தலையை விட்டுட்டு எதையாவது ஒன்று பரபரபரன்னு பார்த்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் நம்ம மொபைலை வச்சுட்டு படுத்தோன்னா எப்படி நம்மளுக்கு தூக்கம் வரும்? அந்த நிமிஷம் வரையும், கடைசி நிமிஷம் வரையும் நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்போம். பார்த்துட்டு முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம தூங்குன்னு சொன்னால் அது எப்படி தூங்கும்? அதனால் சொல்கிறேன், ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். அதுவும் அந்த மொபைல் ஃபோனை வாங்க நடக்குது. நம்ம ஃபோனு தான் பார்க்குறோம், ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? படுத்துக்கிட்டே பார்ப்போம். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் திரும்புவோம், அந்த பக்கம் திரும்புவோம், மல்லாக்க படுத்துப்போம், எல்லா ஆங்கிலையும் படுத்துட்டு நம்ம ஃபோனை பார்ப்போமே தவிர நம்மளுக்கு தூக்கமே வராது. இதில் நம்மளுக்கு என்னென்னா இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமே நம்மளுக்கு லேட் நைட்டு தான் ஆகும். அது மெயின் ரீசன் படுத்துக்கிட்டு பார்க்குறது. ஏன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்மளுக்கு ஏற்றுக்கு மாரி நம்ம படுத்துக்கிட்டு நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால டைம் போகிறதும் தெரியாது, நம்மளுக்கு டயர்டும் ஆகாது, மூளையும் கடைசி நிமிஷம் வரையும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். இதே நீங்கள் உக்காந்துக்கிட்டு பாருங்களேன், எத்தனை மணி வேணாலும் பாருங்கள், உக்காந்துக்கிட்டு பாருங்கள். உக்காந்துக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கழுத்தும் வலிக்க ஆரம்பிச்சிடும், முதுகு வலிக்கும், கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு டயர்டும் ஆகும், தூக்கம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் படுத்துட்டு பார்க்குறதோட உட்காந்துட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகி சீக்கிரம் தூக்கம் வர சான்ஸ் இருக்குது, அன் டைம் ஆகாது. இதுதாங்க அந்த அடுத்த டிப்பு. அதுக்கு அடுத்த டிப்பு எல்லாரும் சொல்கிற டிப்பு தான் அது. அதில் ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் நம்ம சொல்லித்தரோம். நார்மலாகவே தூக்கம் வரல, படுத்தோடனே தூக்கம் வரல அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு நம்பர் கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் தான், ஆனால் நம்பர் கவுண்டிங் மட்டும்தான் அதிகமாகுமே தவிர நம்மளுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்பர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடும் கவுண்டிங்கு, ஆனால் நம்மளோட பிரச்சனை இன்னொரு பக்கம் எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஓவோம், நம்மளுக்கு தூக்கமே வராது. அதுக்கு தான் நான் சொல்கிறது ஒரு ட்ரிக்கு, நீங்கள் நம்பர் கவுண்ட் பண்ணுங்கள், ஆனால் தலைகளை கவுண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, 400 வச்சுக்கிங்களேன், 400, 399, 399 அப்படி தலைகளை கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக தலைகளை கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வராது. இதே நீங்கள் 1, 2, 3 இந்தமாரி கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு கவுண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா அது ஒரு உடம்புல ஊறின மாரி அது பாட்டு கவுண்டிங் ஓடும். அதனால் நீங்கள் தலையில் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக கவனிச்சு தான் கவுண்ட் பண்ணி ஆகணும். அதை கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்சன்ட்ரேஷன் அதில் போகிறதுனால நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் தலையில் கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த டிப்பும் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க, அதுதாங்க பாட்டு கேட்குறது. பாட்டு கேட்டுகிட்டே தூங்குனா கொஞ்சம் சில பேர் தூங்கிடுவாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடும், நம்ம மைண்டு பாட்டுக்கு இன்னொரு பக்கம் ஓடும். அந்தமாரி உள்ளவங்களுக்கு இந்த ட்ரிக்கு சொல்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மியூசிக் கேட்கும்போது அது சின்ன சின்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு எங்கெங்கே மாறுது இந்த லயனை கவனிக்கலாம், அப்படி இல்லைனா எங்கெங்கே கோரஸ் பாடுறாங்க, எங்கெங்கே ஹம்மிங் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த மியூசிக்குள்ளே போவோம். கண்டிப்பாக நம்ம மைண்டு வேறு பக்கம் ஓடாது, அந்த மியூசிக் கான்சன்ட்ரேஷன் போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளோதாங்க அடுத்த டிப்பு. அடுத்த டிப்பு வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து சாயந்தரம் நைட்டு தூங்குற வரையும் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே படுத்தோம்னாலே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும். அதாவது ஒரு சின்ன சின்ன சீன் கூட மிஸ் பண்ணக்கூடாது. காலையில் இத்தனை மணிக்கு ஏஞ்சேன், இங்கெங்கெல்லாம் போனேன், இது சாப்பிட்டேன், இவங்கவுங்கெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சீனை கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டு யோசிச்சுட்டு வந்தீங்கனாலே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் ஆகும், கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நம்ம தூங்கிடுவோம். இது ஒரு ஜாலியான டிப்புங்க. இதில்
வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம். என்னென்னா, இந்தமாரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன சீனை கூட மிஸ் பண்ணாமல் நினைக்கும் போது நமக்கு நாமே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ ஒரு சின்னதாக ஒரு பாராட்டுற மாரி கிளாப் பண்ணுற மாரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அது அந்த நிமிஷம் அந்த தூங்க போகிற நேரத்தில் அது கொஞ்சம் நினச்சிக்கிட்டு ஓகே இது நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக நமக்கு நாமே ஒரு கிளாப் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியாக தூங்கலாம். இதில் இன்னொன்று ரெண்டாவது ஒரு ஜாலி என்னன்னா, நமக்கு நாமே ஒரு ஏதாவது நமக்கு நாமையோ இல்லை அடுத்தவங்களுக்கோ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அது வந்து அந்த நேரத்தில் அந்த செகண்டில் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அதுதான் சரின்னு சொல்லிவிட்டு அதை விட்டு வெளில வந்திருப்போம். பட் அது தப்புன்னு நமக்கு தெரியும், மற்றவங்கள்ட்ட அக்செப்ட் பண்ணலைனாலும் அது தப்புன்னு நமக்கு தெரியும். அதை வந்து அந்த நேரத்தில் நம்ம யோசிச்சுக்கலாம், ஓகே இது தப்பு, நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணாமல் இருக்க முடியலைனாலும் இது தப்புன்னு நம்ம யோசிக்கிறோமே அதுவே பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒரு சின்ன இது பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து தூங்காமல் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், ஒரு இது ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணலாம். இதுதாங்க இந்த டிப்பு. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். அதையும் மீறி உங்களுக்கு தூக்கம் வரலைனா இன்னொன்று வந்து நம்ம ஒவ்வொரு உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதாவது காலில் உள்ள விரல் நுனியை கூட நம்ம வந்து அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணலாம். தலை, கை, கழுத்து, கால், விரல், அதுமாரி ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டை கூட அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா, ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் தூங்கிடுவீங்க. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் தூங்கியிருக்கேன், அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா இந்த டிப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.